ஹாய், நாங்க செகண்ட் டே தான் ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க புக் பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லாத மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலுமே அவங்க எங்களை மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டு ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு தான் வந்திருந்தோம். ஸோ அதிகமாக பிளேசஸ்லாம் எதுவும் கவர் பண்ணல. எங்களோட நெக்ஸ்ட் ரிசார்ட்டோட செக்இன் டைமே 12:30 தான். ஸோ அது வரைக்கும் டைம் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் இந்த பாரடைஸ் பீச் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ஸோ இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 ரூபீஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம போட்டில் போகிறதுக்காக தனியாக டிக்கெட் பே பண்ணோம்னு சொன்னாங்க. நாங்கள் போனது வீக் டே, நல்ல பெருசாக எங்கேயுமே கூட்டம் இல்லை. ஸோ இங்கே நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டிங் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது ஒன்று மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பர்சனுக்கு 350 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் இந்த போட்டிங்கில் போனது ஃபுல்லாமே பேக் வாட்டர். ஸோ அங்கேருந்து போயிட்டு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது, அங்கே ட்ராப் பண்ணுறாங்க. அங்கே தான் அந்த பாரடைஸ் பீச் இருக்குது. இந்த பாரடைஸ் பீச்லேருந்து திரும்ப வர்றதுக்கு வந்து 6:30 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதில் எந்த போட்டில் வேணாலும் நம்ம திரும்ப வந்துக்கலாம். இந்த பீச்சில் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, நம்ம வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணணும். இங்கே இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடல்ட்ஸ்க்கு எதுவுமே இல்லை. நாங்கள் போன டைம் பயங்கர வெயிலாக இருந்துச்சு. அங்கங்கே இந்த மாதிரி கூடாற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். இங்கே பெருசாக எந்த ரெஸ்டாரண்ட்ஸுமே இல்லை, ஒரே ஒரு மீன் கடை தான் இருந்துச்சு. பெட்டர் நீங்கள் வந்து வெளியவே சாப்பிட்டு வரதான். இங்கே வந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா எதுவுமே இருக்காது. நாங்கள் இங்கே சும்மா கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தோம், என்ன பண்ணுறதுனே தெரில. தென் அப்படியே அந்த பீச் பக்கமாக போயிட்டு அங்கே நிறையா ஷெல்ஸ்லாம் இருந்துச்சு, அதை தான் பொறுக்கிட்டு இருந்தேன் கடைசியில். இந்த பீச் கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடமே நீட்டாக தான் இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷெல்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் நிறையாவே எடுத்துட்டேன். கை ஃபுல்லாக ஆயிடுச்சு. நாங்கள் எந்த பேக்ஸுமே கொண்டு வரல, அதனால பக்கத்தில் ஒரு இடத்துல பேக் இருந்துச்சு, அதனால வாஷ் பண்ணிட்டு அதில் தான் இந்த ஷெல்ஸ்லாம் போட்டு வச்சோம். சும்மா பெயிண்டிங் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷெல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் இந்த பாரடைஸ் பீச்சில் டோட்டலாகவே ஒரு 1 or 2 hour தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். தென் அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம்.